இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய சிந்தனை விருந்து, இறைவா நீயும் நானும் ஒன்றா அப்படிங்கிற தலைப்புல ரேவதி சிவகுமார் அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்காங்க. அருமையான தலைப்பு. எல்லாருமே ஒரே மூலத்திலேந்தான் வந்திருக்கோம், ஆனா ஏன் அந்த இறைநிலையோட அந்த மூலத்தோட குணங்கள் நமக்கு இல்லை, நாம் வேறுபட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை ரேவதி அவங்க எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. வில்லிவாக்கம் மன்றத்தில் பயிற்சிகள்லாம் எடுத்து அங்க பேராசிரியராக நிறைய தொண்டு ஆற்றிக்கிட்டு வராங்க. வேதாத்திரிய சாரல் அது ஆரம்பித்து நிறைய மக்களுக்கு, கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் மகரிஷி அவங்க கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போனதுல இவங்களுடைய பங்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அவர்களை இன்று சிந்தனை விருந்து கொடுப்பதற்கு நார்வே மனவளக்கலை மன்றங்கள் சார்பாகவும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழி நடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்தவும் வேண்டி இன்றைக்கு இந்த சிந்தனையை துவங்குகிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. உன்னிலே நானடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இனி வேறென்ன வேண்டும் இறைவா? மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரி அற்புதமான தலைப்பு, இறைவா நீயும் நானும் ஒன்றா. உண்மையா பார்த்தனா நம்ம என்ன சொல்றோம், ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்னா, பார்த்த உடனே இந்த குழந்தை யார மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை பார்த்த உடனே அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த அப்பா அம்மாக்கு பிறந்த குழந்தை அது. அது போல இறைநிலையின் அந்த இறையின் மறுமுனை, அந்த தெய்வத்தின் மறுமுனை தான் மனம் படைத்த மனிதன், ஆறாவது அறிவு. அப்ப நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், இறைநிலையிலேருந்து வந்திருக்கோம். இப்ப இறைநிலையிலேருந்து வந்திருக்கிற அந்த மனிதன் அவனும் இறைநிலை தானே. அப்ப என்ன பேதமே அந்த இடத்துல, என்ன பேதம், ஏன் நமக்கு இறைநிலையின் தன்மைகள் அன்பும் கருணையும் அப்படியே ஏன் இல்லை, எது மிஸ்ஸிங்? அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்கிறாங்க. இப்ப எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த இறைவனின் இறைநிலையின் தன்மையான அன்பும் கருணையும் அது இல்லாமல் போவது ஏன்?
இப்ப நாம் ஏன் இறைவனாக பார்க்கப்படவில்லை, இந்த பிண்டம் ஏன் போற்றப்படவில்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க. மனிதன் என்பவன் யார் அப்படின்னா, கடவுள் பிளஸ் களங்கங்கள் மனிதன். என்னங்க எந்த எந்த எது நம்ம கிட்ட கூடுதலா இருக்கு? நமது களங்கங்கள். இந்த கடவுள் தான் மனிதனை படைத்தான், ஆனா என்னாச்சு, நாம அந்த பயணத்துல நாம் களங்கங்கள், நம்ம இந்த பதிவுகளை சேர்த்துக்கொண்டோம், களங்கங்களை சேர்த்துக்கொண்டோம். அந்த களங்கங்கள் இருக்கிறதுனால மனிதன் தெய்வமாக பார்க்க முடியல. ஆனா அந்த தெய்வத்துக்கிட்டே அந்த மனிதனுள் அன்பும் கருணையும் இருக்கு. அந்த அன்பும் கருணை, அந்த தெய்வத்தன்மையை திரையாக மறைப்பது இந்த களங்கங்கள். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, எவ்வளவு அழகான பாடல். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. கண்ணா யாரு? கற்பன், சுத்தவெளி, இறைநிலை. அந்த இறைநிலை கண்ணுக்கு தெரியாமல், அந்த இறைத்தன்மை கண்ணுக்கு தெரியாமல் மறைப்பது இந்த களங்கங்கள். இந்த களங்கங்கள்லாம் என்னென்ன? இதான் இந்த மும்மலங்கள் சொல்றோம். இந்த களங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயைங்கிற இந்த மும்மலங்கள் ஆன்மீகத்துல சொல்லப்படுது. எப்படி இருக்குன்னா, இந்த ஆணவம்ங்கிறது தேங்காய்க்குள்ள இருக்கிற ஓடு மாதிரியா. ஒரு உதாரணம், ஆணவம் என்பது தேங்காயின் உள்ளே இருக்கும் ஓடு போன்றது. அதுக்கு அடுத்தது கண்மம் அப்படின்னா, அந்த ஓட்டில் ஒட்டி இருக்கும் நார் போன்றதாம், அது வெளிப்பக்கம். அதுக்கும் மேல அந்த மட்டை, தேங்காய் மட்டை, தேங்காய் தென்னை மரத்திலேருந்து தேங்காயை பறிச்சோம்னா அது அப்படி தேங்காயா தீவின மாதிரி வராது, மட்டை தேங்காயா தான் இருக்கும் இல்லையா. அந்த மட்டையை உரிச்சு நாரெல்லாம் பிரிச்சு தேங்காய், அப்புறம் தேங்காயை உடைச்சு நம்ம உள்ள உபயோகப்படுத்திக்கிறோம். அப்ப அந்த மட்டை தான் அந்த மாயை. இந்த மூன்றையும் பிரித்தால்தான், அதாவது அழித்தால்தான் அந்த தேங்காய் என்னும் பதத்தை அடைய முடியும். இந்த உடல் ஒரு நாள் அழியக்கூடியது, ஆனால் இது அழியாது, நம்முடனேயே இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதுபோல உறவுகள், உடைமைகள் எல்லாமே அழியக்கூடியது. அதெல்லாம் அதெல்லாம் அழியுமா? அழியாது. என் கூடவே வரப்போகுது, இந்த உடல் கூட வரப்போகுது, இந்த உறவுகள் கூட வரப்போகுது. நான் அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் என்னுடன் நிரந்தரமாக இருக்க போறது அந்த மாயையில இருக்கும் போறது. எது உண்மை நினைக்கிறோமோ, அந்த எந்த ஒன்று நம்மை நம்ப வைத்து கொண்டிருக்கிறதோ அது மாயைங்கிறாங்க. இந்த அறிவின் மயக்க செருக்குதான் தன்முனைப்புன்னு சொல்றாங்க. அதுதான் திரையா நிக்கிறது. அந்த மும்மலங்கள்ல இருந்து தோன்றுவது இது, அதுதான் அந்த தன்முனைப்பு. தன்னை முனைப்புடன் காட்டிக்கொள்வதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு எப்படி, அந்த தன்முனைப்பு எதுல இருந்து வந்திருக்கு? ஆணவம், கண்மம், மாயை சொன்னேன். இந்த முக்களங்கங்கள், அந்த முக்களங்கங்கள் வந்து இந்த ஆணவம் பார்க்கும் பொழுது தானே திறந்தவன், தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் ஆணவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு உதாரணம் பார்த்தேன். தண்ணீரை விளக்கம் பெறுவதற்கு எல்லாமே இருநிலையிலும் தோன்றியதுன்னு சொன்னோம். இதுல வந்து திருமூலர் பாடல் ஒண்ணு பார்த்தேன். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சு போலவே, சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதி சந்நிதி சூடு மாறுபோல், சூரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. அதாவது பஞ்சு இருக்கு,
பஞ்சு பக்கத்துல இந்த சூரியகாந்த கல்ல வச்சோம்னா பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளது கிடையாதான். அதே சமயம் சூரியனை நோக்கி அந்த காந்தக்கல், அந்த காந்தக்கல் நோக்கி இந்த பஞ்சு வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த பஞ்சு பற்றி கொள்ளும். எப்படின்னா நாம வந்து இறைவனை நோக்கி, இறைவன் என்ற அந்த சூரியனின் துணை கொண்டால் அந்த சூரிய காந்தக்கல் என்ற ஆன்மா மலம் என்ற இந்த பஞ்சை எரித்து விடுமாம். நாம் பிறவியில் செய்த இந்த பிறவியில் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களின் விளைவுகளும் தான் கண்மம், கர்ம விடைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியறது இல்லை, நம்ம வந்து சஞ்சிதம் நமக்கு தெரியாது. அது நம்மளோட முதாதைகளிட்டேந்து நம்ம கேரி ஃபார்வர்டே வந்தது. பிராரத்தம் 3 வயது முதல் இன்றைய தேதி வரை ஆகாமியம் நமது கையில். அப்ப இந்த சஞ்சிதம், பிராரத்தம், இந்த ஆகாமியம், இது நாம் தவத்தின் மூலம் போக்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த தன்முனைப்பு, தன்முனைப்புன்னு பார்க்கும்போது தன் தான் தனது அப்படிங்கறதுதான் தன்முனைப்பு. அந்த தன்முனைப்புக்கு ஆங்கில வார்த்தை ஈகோன்னு சொல்றாங்க. அதாவது எட்ஜிங் காட் அவுட், இறையை மறந்த நிலைன்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அந்த எட்ஜிங் காட் அவுட், முதல் 3 எழுத்து இஜிஓ, ஈகோ. அந்த இறையை வெளியே ஓரம் தள்ள விடுதலாம், தமிழ் அர்த்தம், தமிழாக்கம். அதாவது இறைவனை மறந்த நிலை. அந்த தன்முனைப்பு தான் தான் தனது என்றும் அந்த இரு எண்ணங்களுக்கு பிறந்த அவள குழந்தைகள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம். அந்த அந்த இந்த 6 குணங்கள்னால 5 பெரும் பழிச்செயல்கள் செய்கிறோம். என்னென்ன செய்யறோம்? பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த 5 பெரும் பழிச்செயல்கள் செய்து நாம் களங்கங்களை கூட்டிக் கொண்டே போகிறோம். இறையை மறந்த நிலையில் நமது பதிவுகளை ஏற்றிக்கொண்டே செல்கிறோம். மத்த தன்முனைப்பு தான் பாவங்களுக்கெல்லாம் ஆணிவேர். தன்முனைப்பினை நீக்கியவர்கள் ஞானி. அவர்கள் வந்து அந்த பாவங்களிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். தன்முனைப்பினை நீக்காத அஞ்ஞானியானவன், சாதாரண அந்த மனிதன், களங்கங்களோடு இருக்கின்ற அந்த மனிதன் எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறான். தன்முனைப்பு தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது, எல்லா பழிச்செயல்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது. எப்படி வேண்டாத கலையை ஆணிவேரோடு பிடுங்கி எறிந்தால் மீண்டும் மீண்டும் முளைக்காதோ, அதுபோல பழிச்செயல்களில் மனிதன் மீண்டும் மீண்டும் ஈடுபடாமல் இருக்க ஆணிவேராக உள்ள இந்த தன்முனைப்பினை அறவே நீக்கிவிட வேண்டும். அதற்கான அருமருந்துதான் எது? இறை உணர். அதுதான் நமக்கு எது போதிக்கிறது? இறை உணர் ஆன்மீகமான மனவளக்களை போதிக்கிறது. ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன? இந்த ஆன்மீக வாழ்வில் நோக்கம் என்ன? நம்மளோட வாழ்வின் நோக்கம் என்ன? பழிச்செயல்களை நீக்கி ஆன்மாவை உணர்வது. இறை உணர் ஆன்மீகத்தில் பழிச்செயல் ஆன்மீகரான இந்த தன்முனைப்பு நீங்கும் வரை பழிச்செயல்கள் நீ பழிச்செயல்களை நீக்க வேண்டும். இது தெரியாம தான் மனித குலம் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு அல்லலுட்டு கொண்டிருக்கிறத கஷ்டப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் தன்முனைப்பு காலங்காலமாக பிறவிகள் தோறும் இருந்து அதனை பற்றியே கவலை கொள்ளாமல் என்ன பண்றாங்க, மனிதன் அந்த அதை நீக்கணுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அனுபவிக்கணும், இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மட்டும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப மனிதனுக்கு மட்டும் ஏன் தன்முனைப்பு, ஏன் விலங்குகளுக்கு இல்ல, மற்ற ஏனைய ஜீவராசிகளுக்கும் ஏன் தன்முனைப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லா உயிர்களுமே இயற்கையின் இறையின் தன்மாற்றங்கள். அப்படி இருக்கும்போது இயற்கையின் இறையின் தன்மாற்றத்தில் எல்லா உயிரினங்களையே 6ஆம் அறிவுடைய மனித இனத்திற்கு மட்டும்தான் தன்முனைப்பு. அது ஆனா இறைவன் படைத்தது எதற்கு? 6ஆவது அறிவு தான் பகுத்தறிவு, தன்னை உணர்ந்து கொள்ளும் அறிவு. சிந்தனை ஆற்றல் மிக்க இந்த மனிதன்
எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டானோ அதை மறந்து, வந்த வேலையை மறந்து, வந்த அந்த பாதையை மறந்து, புலன் கவர்ச்சியில் சிக்கொண்டு அந்த இது வந்து மனிதன் மட்டும்தான் பக்குவ நிலை அடைய முடியும். விலங்குகளுக்கெல்லாம் அந்த பக்குவம் கிடையாது. விலங்கினங்களுக்கும் மற்ற எந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த பக்குவம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை இறைநிலை தந்துள்ளது. இறைநிலை தன்னைத்தானே அழகுபடுத்தி, தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கும், தன்னைத்தானே பார்த்து அழகுபடுத்தி காட்டுவதற்கும் உருவாக்கிய அந்த ஒன்றுதான் மனிதன். ஆனா அதை மறந்த நிலையில் களங்கங்களை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மனிதன். அழகான ஒரு பாடல் பாருங்க, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருத்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல் உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். நமக்கு கிடைக்கும் அத்தனையும், இந்த தவம் மூலம் கிடைக்கும் அத்தனையும் நமக்கு குரு கொடுத்தது. ஆனா நிலா நிலா என்னன்னு நினைத்த நிலா வந்து நிலவின் ஒளி அவ்வளவு அழகானது, நிலவு ஒளி அவ்வளவு நமக்கு அமைதியை கொடுக்கும். ஆனா அது அந்த நிலவு வந்து அவ்வளவு அழகானதுன்னு தன்னைத்தானே, என்னாலதான் எனக்கு அந்த ஒளி, நான் தான் அழகு அப்படின்னு நிலவு நினைச்சு, எனக்கு யாரும் வேண்டாம், யாராலையும் நான் இல்லைன்னு அந்த சந்திரன் நினைச்சதுன்னா, சூரியன்ட்டேன் தான் அதுக்கு சயின்ஸ் எல்லாருக்கும் தெரியும், சூரியன்ட்டேன் தான் நிலவுக்கு அந்த ஒளி பெற்று நமக்கு கொடுக்கிறது. ஆனா அந்த நிலா தனக்குத்தானே, தன்னால் தான் தான் உயர்வாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, அப்ப சூரியன் அந்த ஒளியை கொடுக்கலைன்னா என்னாகும், நிலவு என்னுக்கும் என்றுமே இருளாகத்தான் இருக்கும். அப்போ நமக்கு நாம் இந்த இந்த நிலைக்கும் நம் தூய்மை சொல்வதற்கும் குருவின் மூலமாக இறையை உணர்ந்து கொள்ளும் இந்த புனித பயணம்தான் இந்த வாழ்வின் நோக்கம். அதை உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் கரைந்துவோம், தன்முனைப்பு கரைந்துவோம் காணும் தெய்வம். இவ்வளவு அருமையான பாடல் இருப்பாருங்க. இறைநிலையோடு நாம் கலந்து நின்று, நம் இறைநிலையாகவே அந்த ஆழ்ந்த தவத்திலே நம் ஆழ்ந்து செல்லும் பொழுது, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரைந்துபோம் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாம் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப அந்த இறைவனாகவே நாம் மாறும் பொழுது, நம் களங்கங்கள் நீங்கும் பொழுது, நம்மளிடமிருந்து நாம் இறைநிலையாகவே ஆகிறோம். இப்போ எங்க அந்த மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறிவு தன் மூலத்தை மறந்து தன்னை தவறாக உடலுடன் அடையாளம் காட்டி கொண்டிருப்பது. அந்த இருக்கும் பொழுதுதான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறத மறந்துற மனிதன் புகழுக்கு ஆசைப்படுறாங்க, பொருளுக்கு ஆசைப்படுறாங்க, அதிகாரம் அந்த இன்பம் இந்த மயக்கம் இதிலேயே நான் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலேயே சுழன்று 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 இருக்கும் பொழுது, அப்ப என்னாருது, இறைவன் தான் இறைவனிடமிருந்து இறைவனின் அம்சம், இந்த இறைநிலையிலிருந்து தான் வந்தவன் என்னும் அந்த மிகப்பெரிய விஷயத்தை வந்து மறந்துடுறாங்க. அப்ப இது இதனால வர்றதுதான் நமக்கு என்னென்ன ஆறு குணங்கள் வந்துருது. முதல்ல ஆறு குணங்கள் வந்துருது. மூணு விஷயம் சொன்னாங்க இது தன்முனைப்பு பத்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா களங்கங்கள்ல பாவப்பதிவுகள். பாவப்பதிவுகள் அடையாளமா சுவாமிஜி என்ன சொல்றாங்க, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்விலே சிக்கல், இதுதான் வந்து பாவப்பதிவுகளின் அடையாளமாக சுவாமிஜி சொல்றாங்க. சோ இந்த பாவப்பதிவுகள் என்ன, அது அறி நம் ஏற்கனவே சொன்னேன், அறிவு நிலையை மனிதன் தன்னுடைய அறிவு நிலையை மறந்து ஐம்புலன் கவர்ச்சியிலேயே அதன் மூலம் கிடைக்கும் இன்பங்களிலேயே மயக்கமுற்று அதை விட்டு வர்றது கிடையாது. சுவாமிஜி ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க, இன்பம்
துன்பம், அமைதி, பேரின்பம். என்ன பண்றாங்க, இந்த துன்பம் அதுக்கப்புறம் இன்பம், இன்பத்திலே நின்றுன்றாங்களா, அந்த அமைதி நிலை கூட போறது கிடையாதான். அதுக்கப்புறம் இந்த பேரின்ப நிலை. ஆக்சுவலா வந்து இந்த அமைதியும் நமக்குள்ளதான் இருக்கு. மகரிஷி ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க, அமைதியும் நமக்குள்ள இருக்கு. சில நாள் பார்த்தோம்னா எந்த ஒரு எண்ணமுமே எதுவுமே இல்லாம ஒரு வெறுமையா ஒரு ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் அந்த வெறுமை வந்து அது அது வந்து ஒரு 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 அசைவில்லாத மனம், அசைவற்ற ஒரு நிலை மாதிரி இருக்கும். ரொம்ப எண்ணங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா என்ன பண்றோம், அது வந்து என்ன இப்படி போர் அடிக்குது லைஃப் அப்படின்ட்டு திரும்ப அந்த ஐந்து புலன்களுக்கு பயப்பட்டு அதன் பின்னாடியே மனுஷன் போராடும். அமைதி நிலையை இறைநிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கான். தவம் செய்யறவங்க, தவம் செய்தா எல்லாருக்குமே அந்த அமைதி நிலை டச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த அமைதி நிலையை மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அமைதி நிலை தன்னிடம், அந்த அமைதிங்கிறது தனக்குள்ள இருக்குங்கிறத மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அப்ப என்ன பண்றாங்க, சரி லைஃப் போர் அடிக்குது ரொம்ப, என்ன இப்படியே இருக்கோமே போர் அடிக்கிறது அப்படின்னு என்ன பண்றான், திரும்பவும் அந்த ஐம்புலன்கள் மூலமா கிடைக்கிற இன்பத்தை நோக்கியே மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அப்ப என்ன அது, அதிலேயே மயங்கி இருக்கும் நிலைதான் மாயை. உதாரணத்துக்கு 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ஒரு கார் ஓட்டுற ஒருத்தர் அப்படி ஒரு அந்த ஸ்பீடு தான் தான் ஸ்பீடா ஓட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். தன்னாலதான் இவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்ட முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை அவருக்கு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு மயக்கம். ஆனா தன்னை விட இந்த பூமி வந்து எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துறது, 1060 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுற்றி வருது. இப்ப பூமி சுத்துற வேகத்தை மனுஷன் யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. பூமியின் வேகத்தை எண்ணி பார்த்தால் தனது வேகம் மிக மிக குறைவுங்கிறது புரியும். இந்த இடத்துல இதப்ப மயக்கம், அந்த அறிவு நிலை குலைந்த மயக்க நிலைங்கிறார் சுவாமிஜி. இந்த செயல் மனித வாழ்வுக்கு நன்மை தரு. அப்ப என்ன ஆகும், இன்னும் ஸ்பீடா ஓட்டணும், இன்னும் ஸ்பீடா ஓட்டணும் போது அதோட விளைவு தெரியும். அப்ப என்ன ஆகும், களங்கங்களை மனிதன் போக்கிக் கொள்ளும். உள்ளத்தில் வரும் களங்கங்களை மனிதன் போக்கிக் கொள்ளணும். களங்கங்களுக்கு முதல்ல ஆதாரமா இருக்கிறது இந்த எண்ணங்கள் தான். அந்த பாவ பதிவுகள் கருமையத்துல பதிவாகி இருக்கு. மனிதன் தெய்வம் பிளஸ் களங்கங்கள் மனிதன் சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்ப தன்முனைப்பு பாவ பதிவு மும்மலங்கள், தன்முனைப்பு பாவ பதிவுகள் மூணு சொன்னேன் உங்கள்கிட்ட. அதுதான் வந்து மனிதனை மயக்க நிலை. இது மூணும் இல்யூஷன், அதாவது ஈகோ, இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ் அண்ட் இல்யூஷன். இதுதான் வந்து இந்த மூன்று களங்கங்கள் தான் இறைவனையும் மனிதனையும் வேறுபடுத்தி காட்டுபவை. அந்த வகையில தான் தனது அப்படிங்கிற அந்த தன்முனைப்பின் குழந்தைகளான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் குறிச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், இந்த 6 குணங்களுக்கு, இந்த 6 குணங்களை நாம் நற்குணங்களாக மாற்றிக்கொள்ளதான் நமக்கு மனவளக்கலை, நமக்கு பயிற்சிகள் சுவாமிஜி நமக்கு ரொம்ப எளிய முறையில கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த பயிற்சிகளை செய்ய நம்ம ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வந்து நம்ம பழக்கத்தின் காரணமாக நமது இந்த அத்துணி நமக்கு எழுச்சி பெற்றாலும், தீய குணங்கள் எழுச்சி பெற்றாலும், நாளடைவில் அந்த பழக்கமே வழக்கமாகி அந்த வழக்கமே நல்லொழுக்கத்தை தரும், அது பண்பாட்டை தரும், உயர்ந்த நிலைக்கு நம்மை கூட்டிச் செல்லும். இப்ப எரிந்து கருகி போன கயிறு தன் பழைய உருவத்தோடு இருந்தா கூட ஒன்றையும் கட்டுவதற்கு உதவாது. அது போல பிரம்ம ஞானத்தால் எரிக்கப்பட்ட இந்த ஞானியின் அகங்காரம் அப்படிப்பட்டதுங்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அப்போ நம்மளோட இந்த தன்முனைப்பு, இந்த களங்கங்கள், அதுக்கப்புறம் இந்த ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாம் நீங்கினாதான் நம்மால் முழுமையாக மனிதனாக மாற முடியும். எல்லாமே வந்து பாசிபிள் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கண்டிப்பா எல்லாராலையும் எல்லாமே முடியும். சுவாமிஜி வந்து இன்னொரு பாடல ரொம்ப அழகா சொல்றாங்க, எப்படி நமக்கு மாறுது அப்படிங்கும்போது, நம்ம வந்து இறைநிலை தான், நம்ம இறைநிலை வேறுபட்டு இருக்கிறோம். அது எங்க நம்ம எப்படி எப்படி மாறிருக்கு, இந்த மாக்கோலமாய் விழுந்த மதியிருந்துல சொல்றாங்க, தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாகும், தேவை முடிந்திட தடையானதால் சினமாகும், தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம், தேவையாம் பருவத்தான் பெண் நட்பே மோகமாம்,
தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம். தேவையால் எழும் சினம் நெருப்பில் வைத்தால் வஞ்சம். தேவையால் அறுகுணம் தோன்றிடும் மிகுந்திடும் தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். அளவு முறை நாம் நமது அனுதினம் நாம் செய்யும் தவ பயிற்சிகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் நமக்கு அந்த அளவு முறையை நமக்கு இயல்பாக்கிவிடும். அகத்தாய்வு பயிற்சி நல்ல தவம் செய்ய செய்ய அயராத விழிப்புணர்வில் இருக்கும் பொழுது அகத்தாய்வு தற்சோதனை வந்து இயல்பாகிடும். எண்ணங்கள் ஆராய தொடங்கிடுவோம், ஆசைக்கு அளவு முறை தெரிஞ்சிடும். சுவாமிஜி ஆசையே வேணான்னு சொல்லல, ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க உங்களால நான் ஆசை வேண்டான்னு சொல்லல, இப்ப பிரம்மஞானத்துக்கு வந்திருக்கீங்க, பிரம்மஞானம் கிடைக்கணுங்கிறது கூட ஆசை தானே. அப்ப எங்க இருக்கணும், எவருக்கும் எந்த சூழ்நிலையும் துன்பம் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராத வகையில் நாம் தேவையோடு அளவு முறை காத்து ஆசைப்படணும். இப்ப அந்த ஆசையோடு ஒட்டி அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது அது நமக்கு இன்பமாகத்தான் நம்ம அனுபவிப்பேமே ஒழிய துன்பமாக வராது. அது போல நமக்கு கிடைக்கிற அந்த தன்முனைப்பு காரணமாக நான் தனக்கு ஆசைப்பட்டு கிடைச்சே ஆகணும்னு தன்னோடதுன்னு நிற்கும் பொழுது அங்க பற்று வருது. சோ பற்று வந்து அற்ற நிலையில், அதுக்கு ஒரு உதாரணம் அழகா ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க, அரிசி சாதம் வடிக்கிறோம், சோ வடிக்கும் பொழுது அது வேகணும், வேகிற வரைக்கும் அந்த நெருப்பு நம்ம நெருப்பு பயன்படுத்துறோம். அது இன்னும் அதிகமா நம்ம பண்ணினோம்னா அது வந்து தீஞ்சு போயிடும். அது பதமா அந்த உண்கிற சாப்பிடுற பதத்துக்கு வந்துடுதுன்னா அதோட அந்த நெருப்பு அணைச்சிடுவோம். அது இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது அது வந்து தீஞ்சு போகும். அப்போ அதுதான் அளவு முறை. அளவு முறைக்கு இப்படி ஒரு உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா, அந்த மகர்ஷியோட ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்கிறப்போ அது மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு எளிமையான உதாரணங்கள் கொடுக்குறாங்க. அது போல அந்த அளவு முறை ஒவ்வொன்றிலும் அளவு முறை போதும், எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன இருக்கோ அதுவே போதும் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு வரும் பொழுது இந்த அறுகுணங்களும் நற்குணங்களாக மாறிடும். இல்ல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இந்த அறுகுணங்களை பூர்த்தி செய்து கொள்ள போகத்தான் நாம வந்து ஐந்து பெரும் பழிச்செயல்களை செய்து கொண்டே போகிறோம். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு, இது ஐந்து பெரும் பழிச்செயல்கள். இதுதான் வந்து நமது பதிவுகளை கூட்டிக் கொண்டே போக புனரபி ஜனனம் புனரபி மரணம் திரும்ப திரும்ப பிறவி. அப்ப இதுல இருந்து நாம் விடுபடும் வாழ்வின் நோக்கம்ங்கிறது இன்பமாக வாழ்வது, துன்பம் இல்லாமல் வாழ்வது, இறுதியாக இறைநிலையை நமது பதிவுகளை போக்கி இறைநிலையை உணர்ந்து கொள்வது. இதுதான் வந்து வாழ்வின் நோக்கம், இறைநிலை உணர்தல். இப்ப இறைநிலை உணர்தல் வந்து இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற சாமானியர்களுக்கு புரியாத பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், துன்பம் இல்லாத வாழ்வு. துன்பம் இல்லாத வாழ்வு அப்படிங்கும் போது அந்த இடத்துல அளவு முறையோடு இருக்கும் பொழுது தன்னை உணர்ந்து நமக்கு எது இயற்கையோடு ஒத்த வாழ்வு, இயற்கையோடு ஒத்த வாழ்வு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்துலதான் நமக்கு துன்பம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். என்ன அல்டிமேட்டா நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ் கூட நிம்மதி தான் வேணும், அமைதி தான் வேணும், அதுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இறைவா இறைவன் யாரு, மனிதன் யாரு, இறைவனிலிருந்து வந்தவன் மனிதன், இப்ப இறைவன் யாரு மனிதன் யாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த களங்கங்களால் வேறுபட்டு இருக்கும். இந்த களங்கங்களை போக்கி தூய்மை பெறவே இந்த வாழ்க்கை. அந்த அந்த பயணத்துல, அந்த ஆன்மீக பயணத்துல அதனோடு ஒட்டி நாம் செல்லும் பொழுது நமக்குள்ளே அனைத்தும் இறைவனே அனைத்துமாகி இருக்கிறான். பாருங்க, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் உண்ணும் உணவு ஏழு ரசம் ஏழு தாதுவம் மாறுது. எதை நாம செய்யறோம், நம்ம தான் பெரியவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, ஒரு சூரியன் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பூமி சுழன்று கொண்டே இருக்கு, பூமி பக்கத்துல சூரியன் பார்க்கும் பொழுது வியாழன் கிரகம் சனி கிரகம் ஒண்ணு ஒண்ணுவா லைனா கொடுக்குறாங்க சூரியன். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய கோள்கள் எல்லாம் பார்க்கும்போது பூமி சின்னதா இருக்கு. நாம எங்க இருக்கோம், அந்த பிரபஞ்சத்தில் துளியிலும் துளியிலும் ஒரு துளி. நம்ம என்ன இருக்கிறோம், நம்மளாலதான் நமக்கு தான் எல்லாம் தெரியும். தான் தனது எல்லாம் எனக்கே வேணுங்கிற தான் என்னும் அதிகாரப்பற்று, தனது என்னும் பொருள்பற்று, அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டதுனாலதான் இந்த அறுகுணங்களும் அறுகுணம் பயப்பட்டு மேலும் மேலும் பதிவுகளை கூட்டிக் கொண்டே போகிறோம். அப்ப நமக்கு அயராத விழிப்பு நிலை வேண்டும், அயராத விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை. செய்யும் ஒவ்வொரு எண்ணத்திலேயே
அந்த எண்ணமே அதனுள் விளைவை தொக்கி வைத்துக் கொண்டு வருகிறது. அப்ப இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை, விளைவை அறிஞ்சிட்டா நமக்கு எந்த ஒரு செயலுக்கும் விளைவு உண்டு அப்படிங்கிற அந்த நல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமது எண்ணங்களிலேயே எண்ணங்களே தூய்மைப்பட்டுடும். எண்ணங்கள் தூய்மை பெறும்போது நாம் செய்யும் செயல்கள் தூய்மை, அதாவது நல்ல விளைவுகளை தரக்கூடிய செயல்களாகவே அமைய பெறுவோம். அப்ப தனக்கோ பிறருக்கோ எந்த வகையிலும் துன்பம் தராத செயல்களில் ஈடுபடுவோம். அப்ப செய்யும் பொழுது என்ன ஆகும், நம்ம தனியா வந்து பதிவுகளை போக்கிக்கணும் முயற்சிக்கு எடுக்கவே வேண்டாம். நம்ம இந்த ஆகாமியத்தை சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் கர்மா சொன்ன இந்த ஆகாமியம் நம்ம கையில இருக்கு. இனி வாழப்போற வாழ்க்கை எஞ்சியுள்ள நாட்கள் நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம எஞ்சியுள்ள நாட்களுக்கு இந்த எதிர்கால வாழ்க்கை நாம் சீர் செய்து கொள்ளும் பொழுது சுவாமிஜி அற்புதமான தவம் கொடுத்துருக்க துரியாதீதத்துல, ஆகினையில் ஆகினை தவம் செய்யும் பொழுது ஆகாமியம் தூவி வருது, எண்ணங்கள் சீராகுது, எண்ண ஆராய்ச்சி எண்ணங்கள் பற்றின ஆராய்ச்சி வருது. துரியாதீத தவத்தில் மும்மலங்களும் கரைகிறதுன்னு சொல்றாங்க. அதீதம் அந்த ஆழ்ந்த தவத்தில மும்மலங்களும் கரைந்து போகிறது அப்படிங்கிறாங்க. அதுதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த பாடல் துரியாதீதத்துக்கான பாடல். அப்ப இறைநிலையே கம்ப்ளீட் சரண்டர், நீ நானே அதுவாகி அதுவே நானாகி அதுவே அனைத்துமாகி அப்ப நம்மால் எதுவும் இல்லை என்கிற அந்த நிலை வரும் பொழுது அந்த இடையில இருக்கிற திரை, அந்த களங்கம் என்னும் திரை வந்து மெதுவாக 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 விலக ஆரம்பிக்கும். அமைஜி இன்னொரு ஸ்பீச்ல சொல்றாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல இது வந்துடாது, உடனே நமக்கு எல்லாமே ஆகாது, நம்ம தொடர்ந்து முயற்சி தொடர்ந்து முயற்சி செய்யணும், அனுதினமும் பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். காலை மேலே இருவேளை தவம், காலை எழுந்ததும் காயக்கல்ப பயிற்சி உடற்பயிற்சி இருவேளையும் தவங்கும். ரொம்ப ஒரு நாள் முழுக்கலாம் தவம் செய்யல, காலையில 20 நிமிஷம் சாயந்தரம் 20 நிமிஷம் தவம் செய்யணும். அனுதினம் உறங்க செல்லும் முன் அகத்தாய்வு அப்படிங்கிறாங்க. அன்று செய்த செயல்களை, அன்று நடந்த விஷயங்களை ஒரு முறை ஆராய்ச்சி செய்து நல்லவைகளுக்கு வாழ்த்தி தேவையில்லாத அல்லதை விடுத்து உள்ளதை உணர்ந்து கொண்டு உறங்க செல்லும் பொழுது அடுத்த நாள் அமைதியாக துவங்கும். சோ அது போல நாம பயிற்சிகளை, குருமகன் நமக்கு அற்புதமான பயிற்சிகள் கொடுத்துட்டாங்க. இந்த பயிற்சிகளை நாம் வந்து வழக்கமாக்கி கொண்டு ஒரு வைராக்கியத்தோடு நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இந்த களங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு கரையாக்கும். அந்த மாற்றத்தை நமக்குள்ளே நாம உணர முடியும். அந்த வகையிலே இறைவன் யாரு, மனிதன் யாருன்னு பார்க்கும்போது இடையில் திரையா இருக்கும் இந்த களங்கள் களங்கங்களை போக்கினால் நீயும் நானும் ஒன்றுதான், அந்த இறைவனும் மனிதனும் ஒன்றுதான், காணும் காட்சிகள் அனைத்தும் இறைநிலையின் பிம்பங்களே. அப்ப நம்மளும் இறைநிலை, நம்ம வந்து ஒருத்தர் வந்து எதுவுமே சுவாமிஜி சொல்றாங்க எதிரியா நம்மளோட வாழ்த்துல சொல்றாங்க, இன்னல் புரிவோர் எதிரிகளான நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோங்கிறாங்க. ஏன் அந்த கருணை வருது, ஏன்னா அதுவும் ஒரு இறைநிலை. அந்த இறைநிலை இந்த நான் பிறந்திருக்க எனக்கு என்னை தூய்மை செய்வதற்காகவே அந்த இறைநிலை வந்துள்ளது, என்னோட இந்த பிணைப்பு வந்து என் கர்மாவால் பிணைக்கப்பட்டுள்ளது, என் கர்மாவை என்னோட பதிவுகளை போக்கிக் கொள்ளதான். இப்ப அனைத்துமே எதிரிகளையே வாழ்த்துன்னு சொல்லும் போது அனைத்துமே இறைநிலைதான். அது நம்ம அந்த எண்ணத்தோட நம்ம பழக 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 அந்த எண்ணத்திலேயே நாம் தூய்மை பெற்று நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த களங்கங்கள் போகி தூய்மை பெற்று நாமும் இறைவனாகிறோம். மனிதனும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த மனிதன் தெய்வத்தின் மறுமுனை தான் மனிதன் சொன்னேன். அப்ப அந்த திரையை விளக்குவோம், தொடர்ந்து பயிற்சிகள் செய்வோம், சரணாகதி குருவின் கரங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம், நம்பிக்கையோடு அனுதினமும் பயிற்சி செய்து தவம் செய்து நம்மையும் சுற்றத்தையும் வையகத்தையும் வாழ்த்தி தூய்மை பெற்று உயர்வடிவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய இறைநிலைக்கும் குருமகானுக்கும் மற்றும் நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி மன நிறைவோடும் நெகிழ்வோடும் இன்று இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன இது மன்னிக்கணும் ஐயா, இங்க ஸ்ட்ரீட் பக்கத்துல வீடு இருக்கு, அது வந்து கொஞ்சம் இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நானு, சவுண்டா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீட் செல்லர் வந்து சத்தமா சொன்னதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்.
வாழ்க வளமுடன்.